வணக்கம் சார், உங்களோட பேரு நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க இடத்த பத்தி சொல்லுங்க. வணக்கம்ங்க, நான் நவீன். கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன் பாளையம் கிராமத்துல எங்க ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. சார், இந்த காவேரி பவர் வீடர் வாங்கினதுக்கான மெயின் பர்பஸ் என்ன? எங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. அது போக மாட்டு பண்ணை வச்சிருக்கோம். ஒரு 40 மாடுகள் வரைக்கும் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கருக்கு மேல தென்னந்தோப்புகள் தான் இருக்கு. அது தென்னந்தோப்புனாலுமே இளங்கன்றுகள் தான் நம்ம வச்சிருக்கோம். வச்சு இப்போ ஒரு 2 வருஷம் ஆன இதுதான் இருக்கு. இப்போ எங்களுக்கே பாத்தீங்கன்னா சொந்தமா 3 டிராக்டர் நாங்க வச்சிட்டு இருக்கோம். நாங்க எங்க இப்ப தேவையும் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க விவசாய தேவைகளுக்காகவும் அது நாங்க வாடகை பர்பஸ்க்கு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா. இப்போ என்னன்னா இப்போ எங்க தேவைக்கு வந்து அந்த டிராக்டர் வந்து பயன்படுத்துறதுக்கே கொஞ்சம் சில விஷயங்களுக்கெல்லாம் உபயோகரமா இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. என்ன பிரச்சனைனா இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், தென்னை மரத்துக்கு அவுட்ரு வந்து நம்மளால, அதாவது தென்னை மரத்துலேருந்து தள்ளி ஒரு 5 அடி தள்ளி நம்மளால டிராக்டர் வந்து உழுவ முடியுதே தவிர தென்னை மரத்தை நெருக்கி நம்மளால போய் அதை பண்ண முடியல. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா இளங்கண்ணு வந்து அதோட வேர் அடிபடுது. ரெண்டாவது தென்னை மட்டைகள் வந்து அந்த டிராக்டர் குடையில முட்டிட்டு அதுக்கு வண்டிகளுக்கும் பாதிப்பா இருக்கு, மரங்களுக்கும் பாதிப்பா இருக்கு. ஸோ இந்த சேதத்தை எப்படி நம்மளால கம்மி பண்ணி இந்த களைகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்ல இந்த பவர் வீடரை பத்தி தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இந்த பவர் வீடரை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வந்து இப்போ இதுல வட்டப்பாத்தி ஓட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மேலால அழகா நமக்கு வேணுங்கிற டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியுது. நம்ம மேலால வேணாலும் ஓட்டிக்க முடியும், டெப்தா வேணாலும் நம்மளால அது பண்ணிக்க முடியுது. சார், நீங்க 3 டிராக்டர் வச்சிருக்கதா சொன்னீங்க. டிராக்டருக்கும் நம்ம பவர் வீடருக்கும் எவ்வளோ சார் ஃபியூவல் கன்சம்ஷன் ஆகுது? நமக்கு 1 மணி நேரம் டிராக்டர் ஓடிச்சு அப்படின்னா எங்கள் சொந்த டிராக்டராகவே இருந்தனாலும் நாங்கள் 4-5 லிட்டர் டீசல் போட வேண்டிய சூழல் உருவாகுது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஓடினாலும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே நமக்கு ஸ்பெண்ட் ஆகலை. சார், இந்த பவர் வீடர் உங்களுக்கு வட்டப்பாத்தி போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா? வந்து இது மேலால் உழுதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தண்ணி விடணும் அப்படின்னா வட்டப்பாத்தி எடுக்கிறதும் டிராக்டரில் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இது வந்து அட்டை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தி எடுத்துக்குது. ஓட்டுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அழகாக ஒரு சுற்று பாத்தி எடுக்கணும்னா இப்போ நாங்கள் டிராக்டர் வச்சு எடுத்தோம்னா சர்வசாதாரணமாக ஒரு 15-20 நிமிஷம் சுற்றி சுற்றி ஓட்டிகிட்டு இருக்கணும். இது அவ்வளோ டைம்லாம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷத்தில் அழகாக சுற்றி அதற்கான வேலையை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுக்குது. தென்னந்தோப்புக்கு மல்டிபிள் தேவைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு கருவினால் செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இது நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக செய்ய முடியுது. ஏன்னா பவர் டில்லர்ஸ் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வட்டப்பாத்தி எடுக்கிறதுக்கு பவர் டில்லரை வெளியிருந்து தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஏன்னா நமக்கு டிராக்டர் வச்சுருக்கோம், ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம தேவையை பூர்த்தி பண்ண போக வருமானத்துக்கு அதை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பவர் டில்லர் வந்து ஒரு 2.5 லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பவர் டில்லர் எடுத்து இப்போ நம்ம இருக்க ஒரு 3 ஏக்கருக்கு வந்து அது வாடகைக்கு விடுறதோ இல்லை நம்ம பர்பஸ்க்கு வச்சுட்ருக்கிறதோ அது அவ்வளோ வந்து நமக்கு வயபிளாக இல்லாதனால இது ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் எங்களுக்கு கிடைச்சது. ஆக்சுவலாக ஸோ அதை வாங்கி நம்ம இது நம்மளோட தேவை எல்லாத்தையுமே ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்க முடியுது. இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்போவுமே எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ் தான். நாங்கள் எங்கள் பண்ணை ஆரம்பித்து 8 வருட காலமாக நாங்கள் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து தான் மிஷின் வாங்கிட்டு இருக்கோம். பல் வகையான மிஷின்ஸ் எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி மிஷின் இருக்குது, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையை வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அது சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணால் தான் இந்த பவர் வீடுறோம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன மிஷினு நான் சொல்கிற இத்தனை வேலையை வந்து நமக்கு பூர்த்தி அடையுமா? அதுவும் எங்களுக்கு களிமண் பூமி, இது ஈரமாயிட்டா இது ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மண் பிடிப்பு வந்து டிராக்டர்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சாயில், இது ஈரமாயிட்டா ரொம்ப பிடிமானமா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. அப்போ அவங்க தான் ரொம்ப கான்ஃபிடண்டா எங்க மிஷின் வந்து நாங்கள் ஆர்என்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லா விதமான சாயில் கண்டிஷனுக்கும் ஒரு ஏத்த மாதிரியான ஒரு மிஷின் தான் வச்சுட்டு இருக்கோம், எங்க கியர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டா சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையில சரி எப்படி இருந்தாலும் இவங்களை விட்டா நமக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்களே என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட இன்ஸ்டலேஷன் டீமு, அதுக்கப்புறம் அவங்களோட இந்த மிஷின் மேனுஃபேக்சர் பண்ண டீமையும் அனுப்பிச்சு இதே இடத்துல நாங்கள் இனி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியே காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நாங்கள் இந்த மிஷின் எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்.